வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோல ஒரு ஸ்லைம் தான் பண்ண போறோம். போரக்ஸ் பதிலா சர்ஃபெக்சல் தான் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லைம் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைல்லியும் ஏரியாலயும் ஒரு ஸ்லைம் பண்ணுங்க, ஆனா அது ஒர்க் ஆகல. இப்ப நம்ம சர்ஃபெக்சல வச்சு ஸ்லைம் பண்ணலாம். இதுவும் வருதா இல்ல சொதப்பிளாயிட்டு தான் நம்ம பாக்கலாம். வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க நாளைக்கு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம்மேட் போரக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஆக்டிவேட்டர் ஃபர்ஸ்ட் சால்ட் எடுத்துக்கிறேன், அப்புறம் சர்ஃபெக்சல் பவுடர் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி டைடு ஏரியில் பண்ணோம். டைட்லேயோ ஏரியிலையோ பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லைம் வந்தது, பட் அது கொஞ்சம் நேரத்துலேயே ஹார்ட் ஆகிடுச்சு. நான் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சர்ஃபெக்சலில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஹாட் வாட்டர் தான் ஊற்றுனேங்க. ஸோ அப்போ தான் அது வந்து டக்குன்னு கரையும். நம்ம போரக்ஸ்லேயே அதே மாதிரி ஹாட் வாட்டர் தான் ஊற்றுவோம். ஆனால் எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணாலும் அது கரையிற மாதிரி இல்லை. சர்ஃபெக்சல் அந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது போரக்ஸுங்கிறப்ப டக்குன்னு கரைஞ்சிருச்சு. சுகர் கூட கரைஞ்சிரும், பட் இது கரையலை. அப்படியே வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ வந்து நான் ஃபெவிகம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரை பண்ணுறோம். ஃபெவிகம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம போரக்ஸ் மாதிரி ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு, ஏன்னா இது எப்படி வரும்னு தெரியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பாருங்கள் கடைசியில் என்ன ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஸ்லைமாக மாறுச்சு. நாங்கள் கூட பரவாயில்லடா ஸ்லைம் வந்துருச்சுன்னு நினச்சோம். கடைசியில் அது அப்படியே ரொம்ப ஹார்டாகி நம்ம கையில் தொட்டு அப்படியே உதுத்து விட்டால் உதிர்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் ஒரு டைம் வந்து நம்ம டைட்லேயே இதுலேயே பண்ணும்போது ஆச்சு. இந்த மாதிரி நம்ம டிடர்ஜென்ட் பவுடர் வீட்டில் இருக்கிறதுல வச்சு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். நிறைய பேர் கமெண்டில் இந்த மாதிரி செய்யுங்கக்கான்னு சொன்னீங்க. ஸோ நான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதில் கம்மு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். இப்போ வெறும் கம்மு மட்டும் போட்டு அதில் கொஞ்சமாக அதை மிச்சம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த சால்ட்டும் சர்ஃபெக்சல் பவுடரும் அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். வெறும் கம்மு மட்டும் தாங்க போட்டிருக்கோம். சரி, நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றுனதுனால தான் அதில் சரியாக வரலையோ, இப்போ தண்ணி ஊற்றாமே நம்ம கம்மில் மட்டும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பண்ணுறோம். அதே ப்ரொசீஜர் தான், ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். லாஸ்ட்டாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தெரியும் இந்த ஸ்லைம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்லைம், தண்ணி மிக்ஸ் பண்ண ஸ்லைம் வந்து உதிரி உதிரியா ஆயிடுச்சு. ஆனா இந்த ஸ்லைம் ஸ்லைம் மாதிரி தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஹார்டா இருக்கு. அந்த இப்படி பண்ணும்போது உதிரி உதிரி ஆகல, பார்க்கும்போது ஸ்லைம் மாதிரி தான் இருக்கு, ஆனா ஸ்லைம் மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்தா வரல. ஸோ வீட்டில் இருக்க டிட்டர்ஜென்ட் பவுடரை வச்சு நம்ம எந்த ஸ்லைமுமே பண்ண முடியாது. நான் மூணு பவுடர்லையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அப்போதைக்கு ஸ்லைம் மாதிரி இருக்கும், அப்புறமா ஹார்டாக மாறிடுது. முகி லிக்விடில் ட்ரை பண்ண சொன்னீங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ட்ரை பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் நாளைக்கு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். பை, தேங்க்யூ.